நம்ம எல்லாருமே இப்போ டிக்கெட் புக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது ஆன்லைனில் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆன்லைனுக்கு மாற்றி ரொம்ப காலம் ஆயிடுச்சு. ஆஃப்லைன்லேயும் நீங்கள் வாங்கலாம், ஆஃப்லைன் உங்களால் பண்ண முடியும். பட் நம்ம எத்தனை பேர் ஆஃப்லைனில் பண்ணுறோம்? கண்டிப்பாக பண்ண முடியாது, ஆன்லைனில் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் நிறையா டிக்கெட் கம்பெனிஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வேலை ஈஸியாக்கிறதுக்கு ஆன்லைன்லேயே டிக்கெட் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி தான் ரெட்பஸ். ஸோ இந்த ரெட்பஸ் வந்து ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ், எக்கச்சக்க ஹராஸ்மெண்ட்ஸை வந்து அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்க வரிசையில் இப்போது ரீசெண்டாக ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பெங்களூர்லேருந்து சென்னை வந்திருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு மேலே ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பொண்ணு பெங்களூர் டிக்கெட் வாங்கியிருக்காங்க, டிக்கெட் வாங்கிட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டு ஏறியிருக்காங்க. ஸோ ஏறினதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சென்னை வந்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 4 மணி இருக்கும், நைட் நடுராத்திரி 4 மணிக்கு யாரோ வந்து அவங்க மேலே யாருடைய கைப்படுறது வந்து அவங்க உணர்ந்துருக்காங்க. ஸோ உணர்ந்துட்டு எந்திரிச்சு பார்த்துருக்காங்க, யாரா இப்படி பண்ணுறது அப்படின்னு அவங்க கீழே குனிஞ்சு பார்க்கும்போது ஒருத்தர் படுத்திருந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டப்போ, கிடையவே கிடையாது, என் கை என்னோட தான் இருக்குது, நான் எதுவுமே பண்ணல. ஸோ ஒரு குறுக்க ஒரு கம்பியும் இருக்குது, இதை தாண்டி நான் எப்படி உங்களை தொடர முடியும், என்னை தப்பாக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சண்டை போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் வந்து அப்படியே போய்கிட்டே இருந்து அவங்க அடுத்த செகண்டே ரெட்பஸோட ஆப் குள்ள போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து நடந்துருச்சு, இது நீங்கள் தான் என்னென்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. ஸோ எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் மோஸ்ட்லி ரெட்பஸோட எம்ப்ளாயீஸாக தான் இருப்பாங்க, அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கிளீனர், ஸோ அந்த பஸ்ஸோட எம்ப்ளாயி ஒருத்தவங்க இருப்பாங்க, டிரைவர் கூட இன்னொருத்தவங்க இருப்பாங்கல்ல, ஸோ அவர் தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவரை கிட்டத்தட்ட வந்து பஸ்ஸை நிப்பாட்டி 1 மணி நேரம் விட்டு கிளி கிளி கிழிச்சிருக்காங்க, எதுக்கு இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ணேன்னு ரொம்ப நேரம் போராடிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு சொன்னப்போ, அந்த பஸ்ஸோட எம்ப்ளாயீஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்ல போகிறேன், இல்லை உங்கள் பேர் வந்து கெட்டு போயிடும், நீங்கள் வந்து உங்களை லைஃபை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரின்னு சொல்லி அந்த பொண்ணையும் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரெயின் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பஸ் சென்னைக்கு வந்திருக்கு. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த போலீஸ்காரர் வராரு. ஸோ அப்போ தான் இப்போ தான் போலீஸ் இன்ட்ரிவ் வருது. போலீஸ் வந்ததுக்கப்புறம் அவர் நிறையா விஷயங்களை கேட்குறாரு, என்ன நடந்துச்சு, ஏன் பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு கேட்டப்போ வந்து சாரி அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க பண்ணப்போ இல்லை அது என்னோட லைஃபுக்கு அது நானே போட்டுக்கிற மிகப்பெரிய தீக்குச்சியை கொளுத்தி போட்ட மாதிரி என் லைஃபை எரிஞ்சுன்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன லூசுத்தனமாக இருக்குது, எத்தனை வீடியோஸ் பார்க்குறீங்க, எத்தனை தடவை இது பண்ணுறீங்க, திருப்பி திருப்பி சொன்னால் அவங்களுக்கு புரியாதான், ஏன் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு கேட்குறப்ப திருப்பி அவங்க இவங்க தான் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த டைமில் சென்னையில் வந்து பஸ்ஸு இறங்கின அடுத்த செகண்டே யார் இந்த ஹராஸ்மெண்ட்டுக்கு காரணமோ அவர் கிளம்பி ஓடி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அவர் போயிட்டார். பட் இந்த பிரச்சனை இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரெட்பஸ் தரப்புலேருந்து அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் வரல. அப்புறம் கூடிய சீக்கிரம் வந்து ரிப்ளை வந்திருக்கு, இந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி பண்ணதுக்கப்புறம். ஆனால் இந்த மாதிரி நடந்ததுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சிம்பிளாக முடிக்க வேண்டிய விஷயம் இது நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. பட் அவங்கக்கிட்டேருந்து வந்த மெசேஜ் வந்து அப்படி தான் இருந்திருக்கு. அதையும் தாண்டி எங்கே போனாலும் யாருமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க, பொண்ணுங்களாம் என்ன உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா அப்படின்னு திட்டிட்டு போலீஸையும் விட்டுட்டு அந்த ரெட்பஸையும் விட்டுட்டு அவங்க வந்து நம்ம ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ரெட்பஸில் நான் வந்துட்டு இருந்தேன், ஸோ ரெட்பஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணதுக்காக மட்டுமே ரெட்பஸ் திருப்பி அவங்கள காண்டாக்ட் பண்ணி, இல்லை நாங்கள் பண்ணது தப்பு தான், எங்களை நீங்கள் மன்னிச்சிருங்க, பட் இந்த நாங்கள் உங்கள் டிக்கெட் காசை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறோம், உங்களுக்கு என்ன காம்பன்சேஷன்னாலும் நாங்கள் கொடுத்துட்றோம், ஆனால் இந்த மாதிரி அந்த போஸ்ட்டை அழிச்சிங்கன்னா தான் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து நான் ஒரு விஷயத்தை டிமாண்ட் பண்ணுறப்ப அதை நீங்கள் தர மாட்டேங்கிறீங்க, கேட்க மாட்டேங்கிறீங்க, இப்போ வந்து நீங்கள் வந்து சும்மா முதலே கண்ணீர் வெடிச்சிட்டு எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷப்பட்டு திருப்பி ரிப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை காசு கொடுத்துக்கிட்டு கேட்டான்னு பார்த்துருக்காங்க. பட் அவங்க காசை வாங்குறதுக்கு இப்போ ரெடியாக இல்லை, இந்த செகண்ட் வரைக்கும் ரெடியாக இல்லை. அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனி ஒரு வழியாக பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி கடைசியில் வந்து அந்த ஹராஸ்மெண்ட்டுக்கு யார் காரணமோ அவங்க மேலே நாங்கள் எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறோம், நீங்கள் சப்போஸ் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிங்கன்னா கூட அதுக்கு ஈக்குவலாக நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இது. பட் இது யாரும் பெருசாக நிறையா பேரெல்லாம் பேசப்படாது அப்படி தானே, முக்கியமான சில பேர் பேசியிருக்காங்க. ஆனால் இதே ஒரு விஷயம் இதே பேட்டர்னில் இதே மாதிரியே நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு நடந்திருந்தால்
அப்படிதான் யோசிக்க தோணும் நம்ம எல்லாருக்குமே. ஸோ அப்படி தான் நம்ம யோசிக்கவும் செய்யணும். அதனால இந்த மாதிரி ஏற்கனவே ரெட்பஸ் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. கோவாலேருந்து ஹைதராபாத் போன ஒரு பொண்ணை வந்து மிரட்டி அந்த மாதிரி பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டாக வந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த கேஸும் ஆக்சுவலி நடந்துகிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கேஸ் ரொம்ப முக்கியமான கேஸ், ஏன்னா இது வந்து ஒரு ஸோ ஒரு லோக்கல் தான், ரொம்பலாம் பெங்களூர்லேருந்து சென்னைங்கிறது எல்லாரும் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளூவெண்ட்டாக மக்கள் இருந்துகிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்கும்போது, அப்போ யாரும் இல்லாத ரோட்லாம் நிறையா இருக்கும். என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நிறையா இப்போ ஹைவேஸ்ன்னு வரும்போது அது வேறு மாதிரி இருக்கும், பட் ரெட்பஸ் சின்ன சின்ன விஷயங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வேறு சில வழிகளையுமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பண்ணுறப்ப என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்றது வந்து தெரியப்படுது. ஸோ இப்படி இந்த விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை எடுத்து நெட்டிசன்ஸ் எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணாங்க, நிறைய விஷயங்களை வந்து நம்மக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வந்து நிறைய கருத்துல நிறைய பேர் பதிவிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்க விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நான் இப்போ கிளம்புறேன், பட் கண்டிப்பாக திருப்பி வருவேன். நான் திரும்பி வர வரைக்கும் அன்டில் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் கார்த்திக். Party like